நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மருதன் குரூப்ஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் பவர்ட் பை ரீபோர்ன் பப்பாயா ஃபேஸ் வாஷ். புதுமுக நடிகர்களை வச்சு படம் பண்றாங்க. பட் நிறைய படங்கள் இப்படி வந்தாலும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வெகு சில படங்கள் வருது. அதுல ஒரு சில படங்கள் தான் நம்ம மனசு தொட்டு அது வந்து திரையில ஒரு பெரிய ஹிட் ஆகுது. அந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்க, எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அந்த படத்துல இருந்து காஸ்ட் அண்ட் க்ரூ தான் இன்னைக்கு நம்மளோட ஹோம் ஸ்வீட் ஹோம்க்கு வர போறாங்க. எஸ் சோ படத்தோட பேர் வழக்கு எண் 18-9. எஸ் ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ஓடிட்டுருக்க இந்த படத்தோட க்ரூ தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ முதல்ல வந்து என்னோட டீம் நான் இன்வைட் பண்ணிட்டு மாமா பின்ன உங்கள் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது, நீங்கள் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நீங்கள் தானே ஸோ அதிக வழக்குள்ள என்னோட டீமில் தான் வர போகிறாங்க. அந்த டீமோட காஸ்ட் எஸ் அந்த முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்ஸ் இவங்க தான். ஓகே, வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ மிதுன் அண்ட் ஊர்மிளா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, செல்போன் வச்சு படம் எடுத்து பிள்ளைகளா உசாரா இருங்க. அது வேற எம்எம்எஸ் அமைச்சுட்டு இல்ல, நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலையா? இல்லையா? சரி ஓகே, ஒண்ணுமே பண்ணலன்றால விட்டுறலாம் அவரு. பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ. ஸ்ரீ எப்படி இருக்கீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. yet another product from விஜய் டிவி ன்னு சொல்லலாம். ஸ்ரீய வந்த இண்டஸ்ட்ரிக்காக நாங்க தத்து கொடுத்துறோம். நல்லபடியா விஜய் டிவி தத்து கொடுத்த இன்னொரு வளர்ப்பு பிள்ளை, வளர்ப்பு குழந்தை இவர்தான். அண்ட் கலக்க போது யாரு, அது மட்டும் இல்ல கனா காலம் காலங்கள் இது மூலமா வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். சோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதுலயே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்பயே ஒரு ஒரு ஸ்டார் உருவாராரு அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு அது நடந்திருக்கு. We're very happy to have you here, Sree. Thank you. Yeah, we're very proud of you. Yeah. And Urmila, உங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க தமிழ் பேச மாட்டீங்க இல்ல? தமிழ் தெரியாது. ஆ, அப்போ ஹிந்தி பதா ஹே? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? मुझे हिंदी पता है. ஹாம். இஞ்சி இந்தி நெய் பதா. அது விட்டுருங்க. Speak in English, no problem. Speak in English. அங்கிரேசி भी आता है. Okay. நீங்க சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க வீடு? Which place are you from? What's your native? Oh, basically I'm from Assam and settled in Bombay. மிதுன் சொல்லுங்க. மிதுன் உங்களை பத்தி நீங்க. நான் மிதுன் முரளி. நான் I am basically from Kerala. ஓகே, நான் இங்க மூவிக்காக சென்னையில வந்து. Thank you so much for joining us. So இன்னைக்கு இந்த கேம் நீங்க பாத்துるீங்க, நிறைய விளையாட போறோம். பட் அதுக்கு முன்னாடி அவருடைய டீம் கூப்பிட்டுட்டாங்க, யங் டீம். பட் என்னுடைய டீம் நான் இப்போ அழைச்சே ஆகணும். இவங்க ரெண்டு பேரையும் என்னுடைய டீம்ல வந்து கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்க வந்து யங் அண்ட் டைனாமிக்கா இருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் இவங்க யங்கா இருக்காங்க, இவங்களை டைனாமிக்கா ஆக்குறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நிறையவே உழைச்சிருக்காங்க. இப்படி ஒரு தரமான பண்புள்ள ஒரு படத்தை கொடுக்கறதுக்காக ஒரு தைரியம் அந்த டிரெக்டருக்கும் வேணும். அண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல மனசோட ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அண்ட் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்க. அண்ட் தேவ் ப்ரூவ்ட் இட் ஆல். ஸோ நிறைய நான் சொல்ல தேவையில்ல, அவங்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். லெட்ஸ் வெல்கம் லிங்குஸ்வாமி சார் அண்ட் பாலாஜி சக்திவேல் சார். வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சார். நீங்க சார் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நல்லா இருக்கீங்களா? பாலாஜி சார் நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ட் வந்து அவர் அவருடைய டீம்ல வந்து அவர் சொல்றாரு யங்ஸ்டர்ஸ்லாம் அவர் டீம்ல இருக்காங்க, அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்களா? நீங்க சொல்லுங்க, நம்ம டீம் தானே ஜெயிக்க போகுது இன்னைக்கு. அவங்கள ஏக்கறவே நாங்க தான். அதுதான் சொல்றேன், இவங்க டைனமிக் ஆக்குறதே எல்லாரும் தான். யங்ஸ்டர் சார் இல்ல, மனசளவுல இவங்க தான் பா யங்ஸ்டர். ஓகே, சோ லிங்க சார் சொல்லுங்க, இந்த படத்தோட சக்சஸ் ஒரு ப்ரொடியூசரா அந்த பெருமிதத்தை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அத தலகால புரியல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாக இருக்குது. மனசோட இப்படி தான் ஒன்று நினச்சேன் நான். முத முத நம்ம கன்சர்னில் இப்படி ஒரு படம் வரணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். நல்ல படத்தை நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம நண்பர்களையாவது செய்ய ட்ரை பண்ணுறவங்க கையிலையாவது அந்த பொறுப்பை கொடுப்போம். முழுமையாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டது பாலாஜி சார். இன்றைக்கி வந்து எல்லா தேட்டர்லையும் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எல்லாம் எந்திரிச்சு நின்று அவருக்காக வந்து கிளாப்ஸ் அடிக்கிறாங்க சொல்லி. இங்கேயும் அந்த கிளாப்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். வரீங்கிறதுக்காக நேற்று நைட் நாங்கள் போய் படம் பார்த்தோம். அதுலேயும் வந்துட்டு நடந்த ஒரு விஷயம்,
நைட் ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1:30 குழந்தைங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேரண்ட்ஸ் ஃபேமிலிஸோடு வராங்க. அண்ட் படம் முடிஞ்சோடனே எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க நாங்கள் இருந்த தியேட்டர்லையும். ஸோ இட் வாஸ் சச் அ நைஸ் மூமெண்ட். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இன்றைக்கி எங்களுடைய ஷோக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாம் நின்று கை தட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு முக்கிய காரணமே இவர் தான். அதனால் இவருக்கு தான் நம்ம கை தட்டினோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய ஷோவில் வந்துட்டு உங்கள் எல்லாரையும் வச்சுருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஷோ பற்றி உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறோம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கனவு இல்லத்தை அடையணும். அந்த கனவு இல்லத்தை அடையிறதுக்கு வெறும் 9 படிகள் தான் இருக்குது. ஒவ்வொரு படியிலையும் உங்களுக்கு 60 நொடிகள் கொடுப்போம். 60 நொடிகளில் ஒரு டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த படிக்கட்டுக்கு போயிடலாம். அண்ட் உங்களுடைய இந்த பயணத்தை இன்னும் சுலபமாக்கி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ரெண்டு லைஃப் லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lives அப்படிங்கிற ஆப்ஷன். பேசிக்லி 4 வாட்டி நீங்கள் சொதப்பலாம் இந்த நிகழ்ச்சியில். 4வது வாட்டி சொதப்பும் போது உங்களுடைய அணியே வெளியேற்றப்படும். ஓகே. அண்ட் அடுத்த ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்ன்ற ஆப்ஷன். இப்போ ஒரு கேம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கேம் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை இது நமக்கு செட் ஆகாது, அது மாதிரி உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்வாப்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த கேம் எக்ஸ்ட்ரா மாற்றிக்கலாம். அது வந்து அதே ஜானரில் இருக்கலாம், இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமான கேமாக தான் வரும். அண்ட் ஸ்வாப்ன்ற ஆப்ஷன் ஒரு டீமில் ஒருத்தரால் ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ போட்டியில் வந்து அந்த கனவில் தடையிறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே சார், சோ ஃபுல் ஜோஷ்ல இருக்கறாரு லிங்குசாமி சார் தான் பாத்தீங்களா, ஹாப்பியா இருக்கா? எஸ் ஐ அம் யா. கண்டிப்பா பத்தல அந்த டீம் கிட்ட இருந்து இன்னும் எனர்ஜி எதிர்பார்க்கறோம் நாங்க. போட்டிக்கான முதல் படி 5000 ரூபாய்க்கான படி. அந்த படியில நம்ம டீமுக்கு என்ன கேம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே வெளியே 50 டிஷ்யூ பேப்பர்கள் அடங்கிய பெட்டியிலிருந்து ஒவ்வொரு பேப்பராக வெளியே எடுத்து 60 நொடிக்குள் பெட்டியை காலி செய்வதே உள்ளே வெளியே. உங்க பேர் என்ன? உர்மிளா. மகந்தா. 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 மகதிரா. சரி, ஓகே, ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க முடியும். என்னமா மகந்தா அஜந்தான்ட்டு அவங்க ஆடோடு. She always keeps சூனியம், so don't get confused. Okay, you play your game. Is it possible? You have to finish. Is it possible? I'll try. Yeah? It will be a medical miracle if you finish it within 30 seconds. Okay? Okay, let me try. God bless all the best. So, poti kana mudal padi, 5000 rupees kana padi, 5000 rupees ka game hai. Yeah. Vilada, are you ready? Yes, I'm ready. And your time begins now. என்ன பரிசு தொகை பார்க்கலாம்? வெறும் நிச்சயமா என்னோட டீம் வின் பண்ண போறாங்க. சோ உங்களுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும். என்னோட டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் பாலாஜி சார். ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்றது சொல்லுவாங்க உங்களை.
அதாவது பஜ்வெட் பத்மநாபன் அவர் கூட தோத்துறணும் அந்த அளவுக்கு. கல்லூரி படத்துல வந்து ஒரு சீன் இருந்ததாமே இந்த இட்லி பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி எல்லாரும் அதுல வந்து நாலு இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வேணாம் வேணாம் ரெண்டு இட்லி வாங்கிட்டு வா அந்த காசு சேமிக்கலாம். இப்படி சேமிக்கிறீங்களா? ரெண்டு இட்லியே சேமிக்கிறீங்களே சார், இட்லியே சேமிக்கிறீங்களே சார், எப்படி எப்படி உங்களால முடியுது? கேள்விப்பட்டோம் அவரு கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. கண்டிப்பா இந்த படம் வந்து பார்த்தா வெறும் 54 தான் ஷூட்டிங் எடுத்திருக்காரு. ஆனால் வந்து எல்லா விஷயத்துலையும் அப்படிதான் இருப்பார் அவர். மோர் கான்சியஸோட என்ன வேணும் எது தேவை தேவை இல்லைங்கிறதுல 100% இருப்பார். அப்படிதான் அவர் எப்பயுமே. டெஃபினட்டா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும்? என்னங்க, நான் மத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், ஏன்னா எனக்கு தான் பண்ணணும்னு ஆசை. யா, தேங்க் யூ சோ மச். எனக்கு நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு. ஓகே சார், இட்லியில சேமிச்ச நீங்க இப்ப கெட்டி சட்னிக்காக இந்த கேம் ஆடி வின் பண்ணி 5000 எடுத்துட்டு போங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். டென்ஷன் வேணாம், ரிலாக்ஸா விளையாடுங்க, ஜாலியா விளையாடலாம். ஏற்கனவே வேற ஊர்மிலா வந்து விளையாடுனாங்க, ரொம்ப ஈஸியா விளையாடி முடிச்சிட்டாங்க. சோ ஏன் சார், ஏன் டென்ஷன் ஆக கூடாது சொன்னீங்க? ஆமா, டென்ஷன் ஆகாதீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய படத்தோட க்ரூ அந்த காஸ்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா அசாம் போன்ற பல மாநிலங்கள்ல இருந்து நீங்க பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் எல்லாரும் முத்து முத்தா வேற நடிச்சிருக்காங்க. பட் ஏன் ஒரு தமிழ் பெண் கேரக்டருக்கு அசாம்ல இருந்து ஒரு ஹீரோயின் கொண்டு வந்தீங்க? நல்ல கேள்வி. எனக்கு வந்து நான் ஒரு கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது இந்த பொண்ணை பார்த்தேன் நான். அது கூட புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஆக்டிங் கோர்ஸ் படித்த பொண்ணு. எனக்கு சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொன்னேன் நான். பார்த்தேன், ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்த்த பார்த்தேன். பார்த்துட்டு அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்தோடனே தான் செலக்ட் பண்ணேன். நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணேன். ஆடிஷன் அந்த தர்ம நியாயம் எப்படி தான் சூஸ் பண்ணேன். அப்போ நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னா பிரித்து பார்க்கலையம்மா. ஓகே சார், ஓகே ஓகே. இப்போ நம்ம போட்டிக்கு போகலாம். வீட்டுக்கான முதல் படி 5000 ரூபாய்க்கான படி. இதை நம்ம ஆடி முடிச்சிட்டோம். 60 நொடிகளில் நமக்கு 5000 ரூபாய் இருக்கு. வீட்டுக்கான முதல் படி விளையாட ஆயிரடி ரெடி. And the time run begins now. Five, four, three, two, one. Okay. One more time. But I think our Kandipa is going to win. Okay. ரஜினி சார் மாதிரி இப்படி வச்சிருந்தான். ஸோ ரெண்டு டீம்ஸுமே வந்து ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவலில் அழகாக நேர்த்தியாக முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க முகத்தில் புன்னகை பார்க்குறோம். அதேமாதிரி புன்னகை தொடர்ந்து பார்க்கணும். என்ன சொல்கிறேன்? எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சக்ஸஸை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஸோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது வந்துட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மர்தன் குரூப்ஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் பவர்ட் பை ரீபான் பப்பாயா ஃபேஸ் வாஷ். ஓகே, ஸோ வழக்கு எண்
18 கீழ் 9 இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. ரெண்டு டீம்ஸ் பிரிஞ்சு இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இப்போ அவங்க ஒரு போட்டி மூடில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஜோஷ் மூடில் அப்படி பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க ஆட போகிறது இரண்டாவது லெவல், அதாவது இரண்டாவது படிக்கான விளையாட்டு. ஸோ அந்த 10,000 ரூபாய்க்கான கேம் என்ன அப்படின்றத இப்போ திரையில் பார்க்கலாம். நிறுத்து, குச்சியை நிறுத்து. கொடுக்கப்பட்ட 60 நொடிக்குள் ஒரு விரலில் குச்சியை கீழே விழாமல் நிறுத்துவதே நிறுத்து, குச்சியை நிறுத்து. இது ஒரு விரலோ பேலன்ஸ் இது வந்து எனக்கும் புரிய கூட அவருக்கும் புரிய கூடாது. அதான் ஒரு நிமிஷம் வந்து இப்படியே பேலன்ஸ் பண்ணும், ஒரு நிமிஷத்துக்கு பேலன்ஸ் பண்ணும். நீங்க படம் நடிச்சிட்டு இருக்கப்ப இந்த ஸ்டிக் இவர் கையில இருந்துச்சு. நடிக்கிற அவர் தாங்க கத்துக்கணும், நான் ஏன் கத்துக்கணும்? நான் மலையாள படம் எடுக்கிறேன், சவட்டி களையும். அது மாதிரி சவட்டி களைச்சிருக்காரா? இல்ல இல்ல, இன்னும் பண்ணல. சோ நல்ல ஸ்டூடெண்டா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா அவர்கிட்ட? பண்ணிட்டாரா? பிகினிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு, போக போக பேஸ்மெண்ட் சரியா போச்சு, பிக்கப் ஆகி போயிடுச்சு வண்டி. வெரி குட். சோ அதே மாதிரி வந்து இங்க வந்து கலக்க போறாரா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே 60 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த குச்சி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் மனசில் நின்னீங்களோ அது மாதிரி இந்த கேமில் நின்று 10,000 ரூபா அள்ளிட்டு போயிடலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ போட்டிக்கான இரண்டாவது படி, 10,000 ரூபாய்க்கான படி. மிதுன் விளையாட, ஆர் யூ ரெடி? எஸ். அண்ட் யுவர் டைம் லைன் பிகின்ஸ் நவ். Three, two, one. பின்னாடி பாம்பு வருதுடா. முடிஞ்சிச்சு தரமாட்டேன்டா. எப்படி இருந்துச்சு இந்த 60 செகண்ட்ஸோ? இல்ல யாருக்கு எல்லாம் என்கரேஜ்? நல்ல டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஆனாலும் சார் இல்லங்க, டீம்ல ஏதோ சண்டை. என்ன என்ன சார் சண்டை? போய்க்கோ. அவர் ஜெயிச்சதுக்கு ஏங்க ப்ரொடியூசர் கை தட்டுறாரு? அவமானம் ஃபீல் பண்ண மாட்டேங்கறாருங்க. டீம்ல யார் ஜெயிச்சாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம் தான சார். லவ் யூ ப்ரொடியூசர். ஐ லவ் யூலாம் வச்சுக்கோ, அங்க வச்சுக்கோ. போ. ஐ ஹேட் யூ. போட்டிக்கான இரண்டாவது படி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக தாண்டிட்டீங்க முத்தோன். உங்கள் டீமுக்காக நீங்கள் என்ன அமௌண்ட் ஜெயிச்சுக்கிறீங்கோ 10,000 ரூபீஸ். வாழ்த்துக்கள் முத்தோன். கம்பு சுத்தத்துல நீங்க ஒரு கில்லாடின்னு கேள்விப்பட்டிருக்கோம், 10 அடி தள்ளி நிக்கிறோம். நீங்க எப்படி சார் கம்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா, அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா உங்க ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம்?
நான் ஸ்பாட்ல இந்த மாதிரி ஸ்டிக் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பிடிச்சி விளையாடுறது எனக்கு பிடிக்கும். ஓ, இந்த மாதிரி விளையாடுறீங்க? ஆமா. பாப்பா ட்ரை பண்ணுவோம் சார். ட்ரை எல்லாம் கிடையாது, நீங்க வந்து கண்டிப்பா இத வின் பண்ணியே ஆகணும். ஆமா, வெற்றி திலகலாம் வச்சு அனுப்பிருக்காரு. ஆமா, என்ன என்ன சொல்றீங்க, வின் பண்ணிடுவாரா? வின் பண்ண கை தட்டல கைய ஒடிச்சு போடுவேன். என்ன How do you feel? Producer, yes, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு படம் நீங்க வெளியிட்டதுக்கு. பட் ஒரு டைரக்டரா என்ன ஃபீல் பண்றீங்க? அதாவது அவர் அடிக்கடி சொல்வாரு, நான் என் லைஃப்ல எப்படியோ தெரியாதரா, ஆனா என் படத்துக்குள்ள அந்த கட்டத்துக்குள்ள வர கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள எவ்வளவு வந்து நான் சரியா இந்த இடத்துல பேசினாங்கன்னா அவங்கள அங்க அப்படி பேசுவாங்க, என் ஸ்கிரிப்டுக்கு நான் வந்து நேர்மையா இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பாரு. அந்த நேர்மை தான் இந்த படம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் போடாத அளவுக்கு 4.5 ஸ்டார் ஃபஸ்ட்டையும் தமிழ் படத்துக்கு போட்டிருக்காங்க. செகண்ட் கோடியில் 5 ஸ்டார் போட்டிருக்காங்க. யார் பார்த்தாலுமே இந்த படத்தை பற்றி எல்லா இடத்துலையுமே இதை பற்றி டாக் இருக்குது. ரீசன் என்னன்னா, அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவரும் மில்டனும் சேர்ந்து பண்ண அந்த ஒர்க்கு தான் இவ்வளோ பெரிய டாக் இருக்குது. மக்களுக்கு நம்ம வந்துட்டு கமர்ஷியல் படம் கொடுக்குறோம், அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம், எஸ் அது எல்லாமும் இருக்குது, அதுவும் ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். பட் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு சைட் பை சைடு கமர்ஷியலாகவும் ஒரு ஹிட் கொடுக்குற இந்த படம் வந்து இல்லை. கௌதம் படம் பார்த்து சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு பிரதர், இந்த படம் வந்து காதலும் ரன்னும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஸ்பீடு இவ்வளோ இந்த செயலா ஃபிலிமில் யாருமே வந்து என்னென்னா அது அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவர் ஏன் அவருக்கு அது ஏன் வருதுன்னு சொன்னால், நான் இப்போ சொல்கிறேனே, கற்பனா ஒரு ரங்கீலா மாதிரி ஒரு படமோ இல்லாட்டினா வந்து வேறு ஸ்டைலாக கமர்ஷியல் உச்சத்தை சொல்லுங்கள், சோலேவோ அவரால் எடுக்க முடியும், ஒரு காட்ஃபாதர் அவரால் எடுக்க முடியும், எல்லா டைப் ஆஃப் விஷயமும் அவருக்குள்ளேயும் இருக்குது. அவர் வந்து அந்த படத்துக்கு அந்த மாதிரி ஸ்டைலாக ஃபிலிம்னா அதுக்கு நேர்மையாக இருப்பார். தியேட்டருக்குள்ளே வரும்போதே விசில் அடிக்கணுடா, அவங்க மொத்த படமும் உற்சாகமாக இருக்கணும்னு நினச்சா அப்படி ஒரு படம் அவரால் பண்ண முடியும். இந்த படத்தில் என்ன சரி விதத்தில் அமைஞ்சிருக்குன்னா, இந்த படம் எல்லாமே சொல்கிறாங்க உலக அளவில் போய் எல்லா விருதுகளையும் வாங்கிட்டு வரும்னு சொல்கிறாங்க. அதை விட மிகப்பெரிய விருது என்னென்னா, முத முத கங்காதரன் தினத்தந்தியில் எழுதினார், திரையரங்குகளில் எழுந்து நின்று கை தட்டுகிறார்கள்னு. இது யாருமே சொல்லிக் கொடுக்கல. நாகர்கோவிலே எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க, இங்கே உள்ள சத்தியன் தட்டில் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். Yes, definitely. Thank you so much, sir. And அதே ஸ்டாண்டிங் ஓவேஷனோட நாங்கள் உங்களுக்கு என்ன பரிசு தொகை தர போகிறோன்றதை பார்த்துடலாம். Thank you very much and please take your seat. Okay, so இரண்டாவது படிக்கட்டையும் நம்மளுடைய இரு அணியினரும் சூப்பரா சுலபமா கடந்து சென்றுட்டாங்க. அண்ட் ரெக்கார்ட் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க எங்களுடைய டீம் மெம்பர்ஸ். ரெக்கார்ட் எல்லாம் ட்ரை பண்ற அளவுக்கு திறமை அவங்க கிட்ட இருக்கு. இருந்தாலும் நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா,
ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் மூன்றாவது லெவல் 30,000 ரூபாய்க்கான போட்டி. அது என்ன, அது என்ன கேம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கும் பந்தை மறுபக்கத்தில் இருந்து மற்றொரு பந்தால் பவுன்ஸ் செய்து 60 நொடிக்குள் அடிப்பதே பந்த பந்தாலாடி. ஆக்சுவலி இந்த கேரக்டர் பிளே பண்றதுக்காக நீங்க வந்து போரூர்ல ஏதோ ஒரு ஏரியால போய் நிஜமா ஒரு கடையில வேலை செஞ்சீங்களாமே, எவ்வளவு நாட்கள் வேலை செஞ்சீங்க? 45-50 டேஸ். எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி அதை நீங்க வொர்க் அவுட் பண்ணீங்க? இல்லை, அது சார் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஹோட்டலில் போய் சேர்த்து விட்டாங்க, வச்சுக்கோங்க டெய்லி லேபராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மார்னிங் டு நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 8:00 போனோன்னா ஈவினிங் ஒரு 8:00 வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக. ஒரு ஃபஸ்ட்டு நாள் போனோன்னே எப்படி இருந்தது? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் எனக்கு சைக்கலாஜிக்கலி அடாப்ட் ஆக முடியல. பட் தென் அதுக்கப்புறம் தான் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டி போகிற விஷயம் இருக்குல்ல, எவ்ரிபடி ஹேஸ் இட் சைக்கலாஜிக்கலி. ஸோ அது மூணாவது நாளுக்கு அப்புறம், ஏன்னா அங்கே இருக்க பீப்புளும் ரொம்ப நியூ, என்னால் அடாப்ட் ஆக முடியல. இப்போலாம் எல்லாருமே அங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ இப்போ நீங்கள் கபால்னு ஒரு பரோட்டா போட சொன்னால் சூப்பராக போடுவீங்க? கண்டிப்பாக. நிஜமா? ம், டெஃபினெட்லி. இல்லை, பரோட்டா மாஸ்டர் ஒர்க் பண்ணிங்களா அங்கே? எல்லாமே காலையில் இப்போ 8:00 பார்த்தீங்கன்னா டிஃபன் இருக்கும், பிளெயின் மசாலு ஆனியனு தோசை அடிக்கிறாரு. ஸோ எப்படி பொங்கல் பூரி என்ன என்ன பாருங்க நீங்கள் சாப்பிட, பிளெயின் மசாலா ஆனியன் பூரி பொங்கல். ரொம்ப ஓவர் டூவும் பண்ணக்கூடாது, நம்ம எதுவும் வேலைக்கு வந்த மாதிரி தெரியாது அப்புறம். ஸோ அந்த மாதிரி கேஷுவலாக தான். கேஷுவலாக ரிலாக்ஸாக. ஓகே, ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்து அப்படி டியூனாக இருக்கீங்க நீங்கள், வெரி குட். இது ஒரு நல்ல விதமான ட்ரைனிங் இது. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்படி கலையை வந்து உள்ளே இறக்கிருக்கீங்க, அவருக்குள்ள சந்தோஷம். அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். யா, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஆடணும். யா, ஷூர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போட்டிக்கான மூன்றாவது படி 30,000 ரூபாய்க்கான படி, ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் என்டர் ஆக போறீங்க ஸ்ரீ, வாழ்த்துக்கள். Thank you. So, Vilayad, are you ready? Yeah, ready. And your time begins now. நீங்க கம்ப்ளீட் பண்ண விட்டீங்க. யா, எதனால? இல்ல, இட்ஸ் வெரி டஃப். டஃபா? எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப பொறுமையா ஆடுன மாதிரி இருந்துச்சு. அப்படியே? ஏனா இது வந்து 60 செகண்ட்ஸ் தான், 6 செகண்ட்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் இல்ல எப்படியும். ஐ தாட் ஒரு இதுவா அக்யூரேட்டா அடிக்கலாம் ட்ரை பண்ணேன். அது ஹேப்பன் ஆயிடுச்சு, பட் டைம் இஸ் ஓவர். பட் நம்ம கேம் லாஜிக் படி நீங்க எவ்வளவு அடிக்கணும் மிஸ் பண்ணிட்டீங்களே. யா, இட்ஸ் ஓகே. நான் லூஸ் பண்றதெல்லாம் அவங்க வின் பண்ணுவாங்க. சோ அப்படியே, வாட் யூ ஹேவ் டு சே மிதுன் அண்ட் உர்மிளா, வில் டு நெக்ஸ்ட் டைம். யா, ஓகே. ஸ்ரீ, நீங்க இவ்வளவு சோகமாயிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டு பையன் வந்து இப்படி சோகமா எல்லாம் போக கூடாது, எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடிட்டு போங்க. எங்களை உற்சாகப்படுது. கம் ஆன், கம் ஆன். வேணா மச்சான் வேணா, இந்த பொண்ணுங்க காதல் அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணா மச்சான் வேணா, இந்த பொண்ணுங்க காதல் அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடல போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ண கட்டின டார்ச்சர் இல்லடா, நீயும் டாவடிக்கும் பொண்ண கண்ண டவுசர் உண்டா. மம்மி சொன்ன பொண்ண கட்டின டார்ச்சர் இல்லடா, நீ
மைல்டா ரொம்ப நீட்டா ஒரு பெர்ஃபார்ம் குட்டிங்க வாங்க ஒரு क्वेश्चन இருக்கு ஐ தாட் சோ நல்லா சொன்னீங்க மம்மி சொன்ன பொண்ண கட்டா டார்ச்சர் இல்லடா அப்படி சொல்லி டாவடிக்கு ஃபீரிய இந்த பொண்ணைய காட்டுறீங்க இந்த புள்ள என்ன பண்ணுச்சு சும்மா லைட்டா சும்மா இருக்குறாங்களேன்னு சொல்லி காட்டிங்களா ஆமா ஆக்டிங் ஹி இஸ் எ பெர்ஃபார்மர் ஓ மை காட் ஆஸ் எ பெர்ஃபார்மர் யூ ஹேவ் டன் இட் ஓகே எனிவே யா थैंक यू குட் ஜாப் थैंक यू சோ மச் ஸ்ரீ அடுத்த அடுத்த லெவல்ல வின் பண்ணுங்க ஓகே ட்ரை டு கண்டிப்பா டெஃபினட்டா ஆல் தி பெஸ்ட் ப்ளீஸ் டேக் கேர் லிங்குஸ்வாமி சார் ஏற்கனவே அந்த கோலை வச்சு நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேலே தாண்டி போயிட்டீங்க அதே மாதிரி இங்கே நாலு பால் போதுமா இல்லை உங்களுக்காக ஒரு எட்டு பால் வச்சிடலாமா அம்மா இதான் ரிஸ்க் மாதிரி தெரியுது பார்த்தா பார்க்கலாம் ட்ரை பண்ணுவோம் ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் சார் பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் எ சாட் நீங்கள் வாங்க சார் மேடைக்கு வாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா வந்துட்டு சார் ஏற்கனவே சொன்னார் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுவீங்கன்னு அண்ட் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கதை வந்து இதை பேஸ் பண்ணியிருக்கு நான் அவங்களுடைய ஸ்கிரிப்ட் தான் இருக்குது எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இப்போ இருக்கிற அதாவது கரண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எழுதுறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி அதுக்கு ஒர்க் பண்ணுவீங்க அவரை போகிற ஊருக்கு அனுப்புறீங்க நீங்கள் எந்த ஊருக்கு போவீங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூல்லாம் அனுப்பி கேண்டிடேட் முறை கேமராவில் கொண்டு வந்து வீடியோவாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் பார்த்துட்டு இந்த பிரசன்ட் லுக்கு என்ன இல்ல சிகப்பூர் வச்சக்கல கமல்ஹாசனோட அப்பா உட்காந்து ரூம்ல பாப்பார்ல அது மாதிரி கக்கா கக்காலாம் பார்க்க மாட்டேன் கரெக்டான பார்ப்பேன் நான் ஏன்னா அவன் பசங்க கொண்டு வருவாங்க ஏன்னா பிரசன்ட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும் இல்லையா சும்மா அவன் வேற எதுவும் பண்ணல அவன் எப்படி ஆட்டிடியூட் எப்படி சும்மா அவங்க பேசும்போது எப்படி பண்ணுறாங்க ஒருத்தவங்களும் பாடம் சொல்லி தரும்போது எப்படி சொல்லி தராங்க இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு இப்போ அதை தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா அந்த ஆக்டரை விட்டே நீங்கள் ஸ்கூல் படிச்சிருக்கீங்களே அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர்றது அவங்கள்ட்டேருந்து வாங்கி இல்லை கொஞ்சம் இல்லை நிறையாவே அவங்கள்ட்டே எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்களும் அவங்கள தான் எடுக்க முடியும் நான் அதில் என்னது வந்து அதை ஒருங்கிணைக்கிற வேலை தான் இயக்கம் தான் அதனால் அவங்க ரொம்ப எளிதாக பண்ணிட்டாங்க வெரி டேலண்டட் ஓகே வெரி குட் ஸோ ஐ திங்க் இந்த தருணத்தில் உங்களுடைய உதவி இயக்குநர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த சிவகுமார் ஷிவால்கர் சுரேஷ் ஸ்ரீகாந்த் இந்த நாலு பேர் பில்லர்ஸ் இவங்க தான் இதுக்கு காரணம் தேங்க்யூ ஸோ மச் ஐம் ஷூர் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த தருணம் கண்டிப்பாக ஏன்னா அவங்க தே டிசர்வ் இட் யா தே ரியலி டிசர்வ் இட் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நம்மளுடைய ஆக்ஷன் ஹீரோ இதே மாதிரி தான் இப்போ என்னால் முடியாத காரியத்தை எங்கள் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் பின்னுங்க ஆனால் கவலைப்படாதீங்க இப்ப வந்து இந்த 60 நொடிகள் வந்து நான் என்ன பார்க்க விருப்பப்படுறேன்னா ரன் மாதவனை பார்க்க விருப்பப்படுறேன் எப்படி ஓடி போய் சட்டரை மூடி அடிப்பாரு அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விளாசுறீங்க நீங்க ஓகே ஓகே லிங்கு சார் இயக்குனராக பார்த்துருக்கோம் பட் இந்த 60 நொடிகள் ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்க போறீங்க ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டுக்கான மூன்றாவது படி விளையாட ஆர் யூ ரெடி ரெடி எனி டைம் லைன் பிகின்ஸ் நவ Oh, no!
அந்த கடைசில க்ளைமாக்ஸ் மாதிரி கடைசி 10 செகண்ட் ஒரு டென்ஷன் கொடுத்தீங்க பாருங்க. க்ளைமாக்ஸே அது. பலக்கேன் மாதிரி. சூப்பர் சூப்பரா இருந்து. எனிவேஸ் இப்போ என்னுடைய டீமை சார்ந்த திரு லிங்குசுவாமி அவர்கள் வந்து இந்த லெவல அட்டகாசமா முடிச்சனால எங்களுடைய டீமுக்கு மட்டும் 3வது படி தாண்டி எவ்வளவு ரூபாய் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். 30,000 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஷேர் சோனி போயிருக்கீங்க. சோ அந்த டீம் கன்ஃபார்ம்டா நமக்கு 30,000 சேஃப் சார். சூப்பர். ஓகே. அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல சார் அது. அவங்களுக்கு ஒரு லைஃப் வேற போயிடுச்சு. ஏ ஜாலி. Thank you so much please. குட் குட். Thank you. ஓகே. ஸோ எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் போட்டி போட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த கேம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 6 அடுக்கு டபரா. உள்ளங்கையில் 6 டபரா செட்டுகளை ஒன்றின் மேல் ஒன்றாக 60 நொடிக்குள் அடுக்கி கீழே விழாமல் நிறுத்தி வைப்பதே 6 அடுக்கு டபரா. ஆடி முடிச்சு டேக் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் போனும் சொல்ல குட்டி பாத்து மலையாளத்துல சொல்ல பாப்பதான புரியும் எனக்கே மலையாளம் சம்சாரிக்க வராது அறி இல்லையா தமிழ்ல பேசும் தமிழ் அவர் ரெடி ஆயிட்டாரு தமிழுக்கு அவருக்கு கத்துக்கிட்டாரு தமிழ ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ சோ மச் ஓகே சோ மிதுன் போட்டிக்கான 3வது படி ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் நீங்க என்ட்ரா போறீங்க இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணா தான் உங்களால என்ட்ரா ஆக முடியும் அப்படி இல்லனா பின் தங்கி தான் இருப்பீங்க அவங்க மேல போயிட்டே இருப்பாங்க இது ஒரு பேலன்சிங் கேம் தான் 200 வாட்டி பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வின் பண்ணிட்டீங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் ஆடினீங்கன்னா உங்கள் டீமை சேஃபாக ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் கூட்டு போயிடலாம் என்ன ரெடியாக இருக்கீங்களா ஓகே ஆல்ரைட் ஸோ மிதுன் ரெடியாக இருக்காரு அண்ட் யுவர் டைம் பிகின்ஸ் நவ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ஆல்ரைட் சோ மிதுன் ரெடியா இருக்காரு அண்ட் யுவர் டைம் பிகின்ஸ் நவ 5 4 3 2 1 என்ன பரிசு கிடைச்சிருக்கு படி மிதுனுக்கு அவர் டீம் வாங்குறாங்க என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்டு ஒடுக்கணும் பிகாஸ் மூவி அவ்வளோ அவ்வளோ அளவுக்கு ஹிட் ஆகிடுச்சு ஓகே அப்போது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் கேட்கும் அதை வச்சு ட்ரீட் பண்ணலாம் ஆல் ரைட் ஸோ எங்கள் டீம் வந்து ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோனில் என்டர் ஆகிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க்யூ ஸோ மச் மிதுன் ப்ளீஸ் டேக் எ சீட் தேங்க்யூ தேங்க்யூ எங்கள் டீம் ஆடி முடிச்சு போனாலும் இப்போ உங்கள் டீம் வந்து ஆட போகுது இருந்தாலும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியுது திடீர்னு I know உனக்கு ஏன் அந்த வைப்ரேஷன் வைப்ரேஷன் அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி வருது எப்படி ஆமா இப்போ வந்துட்டு நாம ரொம்ப லவ் பண்றவங்க வந்து அந்த ஏரியாக்குள்ள வந்தா அப்படியே ஃபீலிங் வந்துருக்கும் அந்த மாதிரி நீ ரொம்ப லவ் பண்றது டான்ஸ் எஸ் சோ ஒரு பயங்கரமான டான்சிங் ஹீரோ வந்து நம்ம செட்டுக்குள்ள வந்த உடனே உனக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் இருக்கு இந்த ஃப்ளோர்ல பட் டோன்ட் வரி பேபி அவர் என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு அண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஹீரோ யங் promising actor a terrific dancer and engaludaya inor show oda aasthana judge kuda so indha madri nariya pugularam avarku sutikite pola ama so and inge vera balaji sir irukkaru avara avarala vande romba periya break kadachirukku periya break kadacha or hero ivangal avrudaya list la ivanga ellarume seranum abingiradha engaludaya vaazhukalum kuda so let's welcome Bharath
இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எங்களுடைய ஷோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய ஷோ எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா? அது இப்போ லாஸ்ட்டு ஐ திங்க் ஒரு 18 கண்டெஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார்? இல்ல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். தனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக பண்ணக்கூடிய, அவ்வளோ கிளீனாக துல்லியமாக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். எனக்கு ஒரு 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 கேட் ஓப்பன் பண்ணி விட்ட ஒரு ஒரு அப்சல்யூட் ஒரு கிராண்ட் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி சார் தான். இன்னைக்குமே நான் அவருக்கு நன்றி கடன் பண்ணுறேன். நம்ம டீமுக்கு நீங்க வந்து 50,000 ரூபாய் ஜெயிச்சு கொடுக்க போறீங்க. கண்டிப்பா, எனக்கு ஃபர்ஸ்ட் கேம் ஷோ இது. ரொம்ப பல வகையான ஆட்டம் பார்த்தவர், பட் இந்த மாதிரி ஆட்டம் ஆட்டமா இருக்கும்னு பயமா இருக்கு. கண்டிப்பா நீங்க நல்லபடியா ஜெயிச்சிருவீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் பரத். வீட்டுக்கான 4வது படி 50,000 ரூபாய்க்கான படி. விளையாட ஆயிராடி? எஸ் அண்ட் இட் டைம் லைன் பிகின்ஸ் நவ. கேட்கலாம். உங்களுடைய மென்டர்னு சொல்லியிருக்கீங்க பாலாஜி சார், அவருடைய ரீசெண்டான படம் வழக்கு எண் 18 கீழ் 9, அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஹவ் மச் டு லைக் இட்? எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம் மாதிரியே ஒரு ஃபீல் வரலை எனக்கு. அந்த ஃபிலிம் பார்க்கும்போது அப்சல்யூட் ஒரு ரியல் ஒரு ட்ராவல் கிடச்சிது. ஃபிலிம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நம்மளை சுற்றி. மெட்ராஸ்லேயே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பாஷான ஒரு வேர்ஷன் தான் மெட்ராஸில் பார்த்துட்ருக்கோம், பட் அடித்தட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமா. ஸோ இங்கே நான் நிற்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 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 ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டியாகவோ ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இல்லாமல் ஒரு அந்த படத்தோட ரசிகனாக எனக்கு வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கணுங்கிற ஒரே ரீசன்ங்கிறது இங்கே நிற்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். பிகாஸ் அந்த லெவலுக்கான எனக்கு அட்மிரேஷன் அந்த ஃபிலிமில் கிடச்சிது. எஸ்பெஷலாக லாஸ்ட் 25 மினிட்ஸ் சச் எ பிரில்லியன்ட். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு 25 மினிட்ஸ் கண் கலங்காமல் இருக்கவே மாட்டாங்க. காசை அள்ளு. பிளாஸ்டிக் பட்டியை கையில் பிடித்துக் கொண்டு அதன் மேல் பந்தை வைத்து கீழே விழாமல் பட்டியின் இறுதி வரை சென்று கோப்பையில் விழ வேண்டும். 60 நொடிக்குள் 3 பந்துகள் விழ வேண்டும். போட்டிக்கான 4வது படி 50,000 ரூபாய்க்கான படி. விளையாடுறதுக்கு உர்மிளா, are you ready? Yes. And your time begins now. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டிக்கான 4வது படி 50,000 ரூபாய்க்கான படி. விளையாடுறதுக்கு உர்மிளா, are you ready? Yes.
And your time begins now. Five, four, three, two, one. Easy. Vijay, come on. Slowly, slowly, easy, easy. Slowly, slowly. Come on, come on. No, no, don't touch it. Don't touch it. Don't touch the glass. Slowly, slowly, slowly. Slowly, balance it. Very good in, you know, balancing the thing, you know. And what, for the first time I'm playing this game. You are a very innocent girl, ma. I shall save you. Please go take a seat. இயக்குனர் தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்கள். Yes sir, பாலாஜி சார் வந்து எப்பவுமே உங்களே அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இந்த பாலோட வெயிட் என்ன? இது பேஸ்கெட் பால் கொடுத்திருந்தீங்கன்னா பாலாஜி சார் வருவார். As simple as that. Okay? கவலைப்படாதீங்க. சார் இவன் இப்படி தான் நம்மள ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சார். இது பண்ண பாப்பா. அவனை தயவு செய்து கேட்காதீங்க, நம்பாதீங்க. ஓகே லிங்க சார், இந்த கேம் விளையாட தயாரா இருக்கீங்களா? ரெடி. வீட்டுக்கான ஐந்தாவது படி, செகண்ட் சேஃப் ஜோன் விளையாட ஆயி ரெடி. அண்ட் டைம் லைன் பிகின்ஸ் நவ. Thank you.
ஃபர்ஸ்ட் டைம் எதுமே போட முடியலங்கறப்ப வை ஏன் இன்னொரு லைஃப் நீங்க இதுக்காக விட்டீங்க? ட்ரை பண்ணி போட்லாமேன்னு பார்த்தேன், ஆனா மூணாவது கடைசி இதுக்கு மட்டும் இன்னும் ஒரு 2 செகண்ட் இருந்தா நான் போட்டுப்பார் நினைக்கிறேன். இன்னும் 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நட்டையடுக்கு. ஒரு தட்டை கையில் வைத்து சாப்ஸ்டிக் மூலமாக 7 நட்டுகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி நிறுத்துவதே நட்டை அடுக்கு. கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி ஆடுங்க, பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் அஹெட்ல இருக்காங்க. ஓகே, சேஃப் ஜோன் அவங்க என்டர் ஆக போறாங்க, நம்ம வந்து போனோம் இன்னும் 2 படி தாண்டணும். ஓகே, ஸோ இந்த 4th லெவலை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எனவே போட்டிக்கான 4th படி, 50,000 ரூபாய்க்கான படி, விளையாட ஸ்ரீ, ஆர் யூ ரெடி? யூ ஆர் ரெடி. அண்ட் யுவர் டைம் பிகின்ஸ் நவ. 5 4 3 2 1. தெரியல எனக்கு, நான் கரெக்டாக நான் என்ன நான் அவன் மிதுன் சொன்னால் கீழே பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஐ திங்க் நான் பெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பெண்ட்ல தான் இருந்தீங்க. இல்லை நான் என்னன்னா ஹேண்ட்ஸ் பேலன்ஸில் இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்கும் கரெக்ட் தான் அவர் பண்ணது. பட் அன்ஃபோர்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் வர்க். அவ்வளோதான். யா, என்ன பண்ணுறது? ஸ்வாப் பண்ணலாமா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஸ்வாப் பண்ணிக்கிறீங்களா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, ஸோ லாஸ்ட் லைஃப் ஸ்வாப் பண்ற ஆப்ஷன்ல என்ன வரப்போ தெரியல. எஸ் சோ இப்போ 50,000 ரூபாய் படிக்காக கடைசி லைஃப் லைனை யூஸ் பண்ணி ஸ்வாப்ங்கற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்காக காத்துக்கிற கேம் என்ன திரைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூரி பந்து. கொடுக்கப்பட்ட பந்துகளை எதிரே வைக்கப்பட்டிருக்கும் பூரி கட்டையின் மீது துல்லியமாக அடித்து அதற்கு அடுத்து இருக்கும் கிண்ணத்தில் 60 நொடிக்குள் ஒரு பந்தை விழ வைப்பதுதான் பூரி பந்து. சோ போட்டிக்கான 4th படியிலே தான் இருக்கும். 50,000 ரூபாய்க்கான படி, இதை தாண்டிங்கன்னா தான் அடுத்த லெவல் போக முடியும். அண்ட் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நோ லைஃப், லாஸ்ட் லைஃப் தான். ஸ்வாப் பண்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்க டீமே இதுக்கப்புறமா கண்டினியூ ஆக போதா இல்லையா அப்படின்றது இப்போ நீங்க ஆட போற இந்த 60 செகண்ட்ல தெரிஞ்சிட போகுது. All the best and போட்டிக்கான 4th படி விளையாட ஸ்ரீ, are you ready? Yeah. And your time begins now. Come on! Come on!
எய்ம் பண்ணிட்டே இருந்தீங்க, ஆனா தப்பான இடத்தை எய்ம் பண்ணிட்டீங்கன்னு. Yeah, I think so. Anyway, well tried. என்ன என்ன டென்ஸ் ஆயிட்டீங்களா? இல்ல டென்ஸ் இல்ல, நான் இங்க எய்ம் பண்ணேன் ஆக்சுவலி, பட் அது அது கரெக்டா அந்த பாலுடைய யூனோ ஃப்ளோட்டிங் இது தெரியல, கால்குலேஷன் தெரியல. Anyway, can you have your teammates on stage? வாங்க. We are very unfortunate to say that இதுக்கு மேல நீங்க இந்த போட்டியில தொடர முடியாது. You can't continue in this game. Very sorry. It's okay. Yeah, it's okay. No problem. But அது எப்படி ஒரு ஸ்போர்ட் வந்துட்டு ஓகே, பட் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த அளவுக்கு இருந்துச்சு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you. Thank you. நான் அது மட்டும் இல்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உங்களை திரையில பார்த்து, அந்த படம் மூலமா எவ்வளவு என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி இன்னைக்கு எங்களுடைய ஷோக்கு வந்து நீங்க ரொம்ப என்டர்டெய்னிங்கா எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. Thank you so much. ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு. We had a great time. Yeah. Thank you so much. இப்போ என்னுடைய டீம்ல இருந்த மிஸ்டர் பரத் வர போறாரு. பரத் வந்து இந்த கேமை எப்படி அசால்ட்டா முடிக்கிறாருன்னு கேட்போம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பரத், வாங்க. ஆமா மிஸ்டர் பரத், நீங்க வந்துட்டு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க, அண்ட் உங்களை வந்து வாழ்த்துறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. ஓகே, உங்களை வந்து பார்த்து பெரிய கம்பானியன் ஒரு காலத்துல வந்து உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்காரு ரொம்ப நாளா. ரொம்ப நல்லவர், வல்லவர், ஆனா அவர் டீ வாங்கி கொடுத்தா மட்டும் தயவு செய்து குடிக்காதீங்க. அந்த ஒரே ஒரு அவர் டீல கலப்படம் ஜாஸ்தி. ஓகே, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அருண். ஹலோ இஸ் கட்டாண்டி அருண். அவர் இப்ப அந்த கேம் விளையாட போறாரு, எப்படி வின் பண்ணுவாரா உங்க தலைவர்? கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஒரு டயலாக் சொல்லேன், பெப்சி வேணுமா பெப்சி பெரிய மாதவன் அப்படின்னு. ஓ மூஞ்சிக்கு பெப்சி கேக்குதா? பெப்சி பெரிய மாதவன், இந்த ஃபுல் பெப்சி. மைக்கிலலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். செகண்ட் சேஃப் ஜோன்காக ஐந்தாவது படி 75,000 ருபீஸ் நீங்கள் ஆடி முடிச்சிங்கன்னா உங்கள் டீமுக்கு அந்த 75,000 நீங்கள் சேர்த்துடலாம். அது மட்டும் கிடையாது, எதிர் அணி வந்து இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எப்போவுமே எக்ஸிஸ்டிங் அணிக்கிட்ட கேட்போம், அதாவது ஜெயிச்சுக்கிட்டு இருக்க அணிக்கிட்ட கேட்போம், நீங்கள் வந்து தொடர்ந்து விளையாட விருப்பப்படுறீங்களா இல்லையான்னு. ஏன்னா அவங்க தொடர்ந்து விளையாட விருப்பப்படுவாங்க, சில பேர் ஜெயிச்சுக்கிட்டே போகணும்னு நினைப்பாங்க, இல்லைனா யூ கேன் குவிட். ஸோ வாட் யூ வாண்ட் டு சூஸ் நவ? நான் எங்கள் டைரக்டர்ஸ்லாம் பேசணும். ஓகே, தொடரணுமா சார்? அவங்களே குவிட் பண்ணிட்டு ப்ளீஸ் வாங்க. அப்போ வாங்க வாங்க வாங்க. Yes. பாலாஜி சார், லிங்குசாமி சார், பரத், அருண், எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து எங்களை வந்து பெருமைப்பட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதை விட இப்படி ஒரு படம் இந்த படக்குழுவினர் வந்து நம்ம மேடையில் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கமர்ஷியலாக ஒரு படம் ஹிட் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம், புதுமுகங்களை வச்சு கொடுக்கறது நல்ல விஷயம், பட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு நாம இந்த படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணும், அந்த மெசேஜ் இந்த ஓரத்துல இருந்து அந்த தனுஷ்கோடியோட ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி, முதல்ல அந்த சிந்தனை வரதே வெகு சில பேருக்கு தான், ஒரு அழகான படம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் எல்லா டீனேஜர்ஸும் சரி, குடும்பம் குடும்பமா போய் இந்த படம் பாக்குறாங்க. படத்தோட முடிவுல ஆரம்பத்துல இருந்து குவயட்டா இருக்கு தியேட்டரே, சில சில இடங்கள்ல சிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கடைசி 20 நிமிடங்கள் நம்ம பரத் அவர்கள் சொன்ன மாதிரி படம் வந்து ரொம்பவே உருக்கமான காட்சிகளை கொண்டிருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருமே சொல்லி கொடுக்காம ஸ்டாண்டிங் ஓவேஷன் திருச்சியில் பார்க்குறவங்களும் கொடுக்குறாங்க, மதுரையில் பார்க்குறவங்களும் கொடுக்குறாங்க, சென்னையில் பார்க்குறவங்களும் கொடுக்குறாங்க. ஐ திங்க் அதுவே அந்த படத்தை பற்றி வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் பேசுது. அண்ட் அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை என்னென்னா, திரையரங்குகளுக்கு சென்று இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்காக எவ்வளோ இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வார்த்தையால் சொல்ல முடியாது. தேங்க்யூ ஸோ மச், உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ப்ளீஸ் எங்களுடைய இவ்வளோ தூரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்களுடைய டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் அவர் சைட். பம்பரோ